என்னை வந்து நாய் கடிச்சிருந்துச்சு. நாங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு பையன் வந்து நாயை வந்து வாக்கிங் கூட்டு வந்தான். நாங்கள் அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்தோம். ஒழிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் வந்து எங்களை வந்து எங்கள் பக்கத்தில் கூட்டு வந்தோடனே பக்கத்தில் இந்த பையன் ஓடினதுக்கப்புறம் தான் நான் திரும்பி பார்த்து அங்கே நாய் என்னென்ன ஓடுறதுக்குள்ளே கீழே கல் தடுக்கி விழுந்து கையை கடிச்சிருச்சு ஃபுல்லாக. அது வந்து அஸ்கி அஸ்கி நாய். அது இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் என்ன கடிச்சது இல்லை, நிறைய பேரை கடிச்சிருக்கு. நான் வேலைச்சேரிலேருந்து வரேன். நான் வந்து இப்போ தான் அஞ்சாவது போகிறேன். நான் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு லீவுனால வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல் போனியா? ஆ, போயிட்டு வந்துட்டேன். டாக்டர் வந்து நாய்க்கெலாம் வந்து மருந்து போட்டாச்சு. ஸோ அந்த நாய்க்கு வந்து விஷம்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் வந்து பயப்படுவானா, டெய்லியும் வந்து ஊசி போட்டால் மட்டும் போதும்னு சொல்லி விட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு போட்டால் போதும் நாங்கள். ரொம்ப வலிச்சுது? அதை ரொம்ப வலிச்சுது. கடித்த உடனே அந்த இடம் ஒரு ரத்தம் அப்படியே ஃபுல்லாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதோ இந்த கை ஃபுல்லாக அப்படியே இந்த இடம் ஃபுல்லாக கடித்து வச்சுருக்கு. நாய் கடிக்கும் போது வீட்டில் ஆண்டி அங்கிள் இருந்தாங்களா இல்லையா? ஆ, வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் வெளியே தான் உட்காந்துருந்தாங்க. மாமாத்தா வேலைக்கு போயிருந்தாங்க. இவங்க இங்கே உட்காந்துருந்தாங்க, நான் அங்கே விளாண்டுட்டுருந்தேன். பேரன் பையன் விட்டு பேரன் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தோம். விளையாட போன இடத்துல நாய் போட்டு குதறி கடிச்சு வச்சுருக்குது ரொம்ப. அவங்க அம்மா வந்து என்ன திட்டுறா, ஏன் வெளியில் விளையாட விட்டு சைக்கிள் கற்றுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா நாய் வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது வந்து குழந்தைய கடிச்சிட்டு அவ்வளோ ரத்தம், ஒரு தலைவாணி வர ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு ரத்தம். அப்போ என் பொண்ணும் இல்லை, மருமகம் ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். எங்கள் பேத்தி போய் தான் ரெண்டு சந்திக்க கூட்டிகிட்டு வந்து எதிர் வீட்டுக்காரங்க ஆஸ்திரி கூப்பிட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னும் ஏழு ஊசி போட சொல்லியிருக்கிறாங்க. பயப்பட வேணாம்னு சொல்கிறாங்க. நாய்க்காரங்களை போய் சத்தம் போடுறது, அவங்க நான் நாய்க்கு ஊசியெல்லாம் போட்டுட்டோம்மா பயப்படாதீங்கிறாங்க. நான் இவன் வழியில் வேதனையெல்லாம் தவிக்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஏற்கனவே இன்னொரு பையன் விட்டு பொண்ணு விட்டு பேரனை கடித்து போன மாதம் அவனுக்கு 17,000 செலவு பண்ணணும். இப்போ இந்த பையனை கடித்து வச்சிருக்கு. ரோட்டில் நிறையா நடமாடுது நாய். வீட்டுக்கு விட்டு நாய் வளர்க்குறாங்க, பயமாக இருக்கு. நாயோட உரிமையாளர் இல்லை இல்லை, அவங்க ஏன் நாயே இல்லைன்னாங்க. ஆனால் அடுத்தா அவங்க தான் சண்டைக்கு வராங்க. திட்டினா அவங்க தான் சண்டைக்கு வராங்க. நாய் யார் வளர்க்குறாங்க கண்ணாப்புனா திட்டினோம்னா ஏன் நாயை திட்டுறீங்க, நான் சோறு தான் போடுறேன், நான் வீட்டில் வச்சலாம் வளர்க்கலங்கிறாங்க. இப்போ உள்ள நாய் வீட்லேயே வளர்க்குறாங்க. அவங்க அவங்க வீட்லேயே அஸ்கின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த நாய் அவங்க வீட்லேயே வளர்க்குறாங்க. இப்போ நாயெல்லாம் எடுத்துருங்கப்பா, குழந்தைங்கள வெளியில் விளையாட விடாமல் எவ்வளோ நேரம் உள்ளேயே வச்சுருக்கிறது. நான் உள்ளேயே உட்காந்தாலும் வேகாலமாக இருக்குது. உள்ளே உட்கார சத்த நேரம் வெளியில் விளையாட விடலான்னு சொன்னால் இந்த கதையாக இருக்குது. போன வாரம் அந்த போன மாதம் அந்த பையனை கடிச்சது, இந்த மாதம் இந்த பையனை கடிச்சு வச்சுருக்கு. செலவு எவ்வளோ தாங்க பார்க்குறது. நாங்களும் 17,000-18,000 ஆகுது செலவு ஒரு குழந்தைக்கு. யாரும் ஒரு ரூபா நாய் கடிச்சிருக்கிறவங்க, ஒரு நாய்க்கு செலவு பண்ணுறவங்க கடித்த குழந்தைக்கு 1 ரூபா கொடுக்க மாட்டுறாங்க. திடீர்னு போய் எதிர் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க. நீயா அங்கே போய் தானே காசு கேட்டு வாங்கிட்டு வரணும், எதுக்கு எதிர் வீட்டுக்காரங்களாம் அனுப்புனேன். அவன் பட்டில வேதனை தாங்காமல் எதிர் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போய் இப்போ தான் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போகிறாரு. தயவு செஞ்சு நான் எல்லாம் இப்படியா பிடிச்சிருங்க, எங்கள் பயமாக இருக்குது. எனக்கே நானே கால் முடியாது, நடந்து ஒரு கடைக்கு போக முடியல. நான் எல்லாம் வரட்டு முளைக்கும் போல நாய் வேற குட்டி போட்டு வச்சிருக்கேன். டெய்லி செத்து செத்து பிழைக்கணும். நான் இந்த பசங்களையும் கடைக்கு அனுப்ப முடியல. நான் தான் போகிறேன், நானே நொண்டி நொண்டிட்டு போகிறேன். நாய் வரட்டுனா என்னால் ஓடக்கூட முடியாது. இந்த சூழ்நிலையில நாங்கள் தவிக்கிறோம் அந்த ஏரியாவில் போலீஸ் கோட்டத்தில். அவ்வளோ நாய் நிற்கிதீங்க. இல்லை, அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க. அவங்க 7 மணியை போல கடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவாங்க. 10 மணிக்கு மேலே வந்துட்டு இப்போ கூட மாத்திரை அவங்க போயிருக்கிறாங்க. ஆள் இல்லை வீட்டில், யாருமே வீட்டில் இல்லை. நீங்கள் யார் என்னன்னு தெரியாமலே நான் பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட.